இதான் அந்த குருந்தூர் மலையண்டு இப்போ கொஞ்ச நாளாக பிரச்சனை பட்டு கொண்டிருந்த சின்னம் அந்த இடம்தான் இந்த இடம். இது குருந்தூர் குருந்து விஹார் என்று சொல்கிற இடம். இது 1933 தொல்பொருள் ஆங்கிலேயர் காலத்தில், அதாவது சிங்களவர்களும் ஆலையில் ஒரு தரம் ஆளுறதுக்கு முன்னுக்கு ஆங்கிலேயர் காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னுக்கு இது ஒரு தொல்பொருள் இடமாக அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அப்போ இங்கே இப்போ நாங்கள் எங்களோட தமிழர் வரலாறுன்னு படிக்கிறோம்னா இது யாழ்ப்பாண வைபவ மாலை, இது யாழ்ப்பாண வைபவ விமர்சனம் சுவாமி ஞானப்பிரகாசர் எழுதினது, இது யாழ்ப்பாண சரித்திரம், இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் எங்களோட புத்தகங்கள் பழைய புத்தகங்கள் என்ன. அப்போ இந்த பழைய புத்தகங்கள்லேயே இருக்குது. நாங்கள் இங்கே வட மாகாணத்தில் சிங்களாக்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் உண்டா அந்யோன்யமாக வாழ்ந்த காலம் உண்டு இருக்குது பல காலத்துக்கு முந்தி. அப்போ அந்த காலத்தில் தமிழ் மக்கள் கூட பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்போ எங்களை எல்லாம் உங்களுக்கு தெரியும், எங்களையெல்லாம் இப்போ எங்கள் உங்களை தான் எங்களை எல்லாருமே ஒரு காலத்தில் கோயில்களுக்குள்ள கூட விடலை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்குள்ளே எங்களுக்கு உள்ளுக்கு விட்டது 1956. 56 முன்னுக்கு நாங்கள் போகலாம். எங்களை வந்து நலவர் பல்லர் பறையர் அம்பட்டர் வண்ணார் என்று சாதிய ரீதியாக சாதி இந்துக்கள் இன்றைக்கு இந்த கோயிலுக்கு சண்டை பிடிக்கிறார்கள் இருக்கிறாங்க தானே, அவர்கள் எங்களை அந்த காலத்தில் உள்ளுக்கே விடலை. எங்களை சொன்னார்கள் தீண்டத்தகாதவர்கள், இவியலை தொட்டால் கூட பாவம் சரியா. அப்படி அவங்க எங்களை கோயிலுக்குள்ளே அன்னைக்கு விடலை. ஆனால் எங்கடையவன் வந்து நிற்கிறான் இதில் போராடிக்கொண்டு, நாளைக்கு இவங்க இதில் கோவில் காட்டினாலும் எங்களை விட போகிறது இல்லை. ஆகவே இந்த போராட்டங்களில் எங்களுக்கு இந்த நாங்கள் பங்கு பெற வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையிலே எங்களுக்கு இவங்க கோயிலுக்குள்ளே விடாத காலத்தில் எங்களுக்கு கோயில்களில் விட்டது பௌத்த ஆலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இஸ்லாமிய தேவாலயங்கள் பள்ளிகள் தான் எங்களை உள்ளுக்குள்ளே எடுத்தது. இன்றைக்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள் கிறிஸ்தவ மிஷனரி இல்லாட்டிக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பே இருந்திருக்காது, அதுதான் உண்மை. சரியா, உண்மை வரலாறு. நாளைக்கு இவங்க இதை விட பெரிய கோயில் கட்டினா கூட இப்படி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் எத்தனை கோயில்களுக்கு எங்களுக்கு போக முடியாத கோயில் இருக்குது சொல்லுங்கள். அப்போ இவங்களோட இந்த பொய் பித்தலாட்டு அரசியலுக்குள்ள நாங்கள் சிக்கப்படையலாம், நீங்கள் சிக்கப்படாதீங்க. இப்போ எங்களை இதில் இருக்குது 1700 இருந்து மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு குண்டடித்தவங்க எங்களுடைய அப்பாக்கள் 1967 உள்ளுக்கு விடலன்னு 300-400 வருஷம் எங்களை அடிமைகளாக அவங்க வச்சுருந்தாங்க. சட்டம் போட்டு படிக்க இயலாது, காணி வேண்ட இயலாது, உடுப்பு போட இயலாது, செருப்பு போட இயலாது, உங்களுக்கு மார்பை மறைக்க இயலாது, குறுக்கு கட்டி கொண்டு தான் நீங்கள் போகலாம். நீங்கள் ரவிக்க போட இயலாது, குறுக்கு கட்டின ஆக்கள் இந்த ரவிக்க போட்ட ஆக்களை கொக்கசத்தால் இழுத்து கிழிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சாதிகள் தான் இன்றைக்கு வந்து சொல்கிறாங்க, ஐயோ எங்களோட கோயில் எங்களோட இதுன்ட்டு. இவங்க எங்களை 300 படிக்கவே விடலை. ஆனால் பல்கலைக்கழகத்தில் தரப்படுத்தல சிங்களவனங்களை படிக்க விடுறான் இல்லை, இந்த அவன் அடிபடுவோம்ண்டு ஆயுதத்தை எங்கள்கிட்ட தந்தா எங்களோட பிள்ளைகள் தான் போய் செத்தது. ஆனால் இவன் எங்களை 200 படிக்க விடலை, அது ஆயுதம் தூக்கின எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியலை. சரி, இவன் சொன்னான் சிங்கள அரசு சொல்லிச்சுது நீ 15-20 கூட எடுத்துக்கொண்டு கேம்பஸுக்கு வான், ஒரு மொழி ரீதியான தரப்படுத்தல் ஒன்று எழுதலாமான்னு வந்தது தான். அவன் 1 அதை மாற்றிட்டான், அவன் படிக்காதே என்று சொல்லலை, 10-15 கூட எடுத்துவானுதான் சொன்னான். இவன் எங்களை படிக்கவே விடலை. ஆனால் இவன் கதையை நம்பித்தான் எங்களோட பிள்ளைகள் ஆயுதத்தை தூக்கி கொண்டு போனாங்க. ஆயுதம் தூக்கின ஒருத்தனுக்கும் தெரியாது, இவன் தன்னை படிக்க விடலைன்ட்டு. இவன் சொன்னான் வா தமிழண்ட படிப்பை கெடுத்துட்டாங்க படிக்க விடுறாங்களே வா அடிபடுவோம், எங்கடவன் போனான் இவனுக்கு பின்னால் எங்களோட நிலத்தை பிடிச்சிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இவன் எங்களுக்கு 200-300 நிலமே தரல, இன்றைக்கு நிலம் வேண்டியலாது எங்களுக்கு டவுனுக்கு இல்லை. நாங்கள் இவன் அவன் பார்ப்போம், இவன் யார் என்ன சாதி என்று தான் பார்ப்பான், டவுனுக்கு இல்லை நல்லூர் சுற்று வட்டாரத்தில் வேண்டவே இல்லாது எங்களுக்கு. எங்கே இந்தியாவில் இருக்க கோயில்களுக்கு எழுதி இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்க கோயிலுக்கு டவுனுக்குள்ளே காணி இருக்குது ஆனால் எங்களுக்கு இல்லை. சரி, அப்படி அடக்குமுறையில் தான் இவங்க எங்களை வச்சுருந்தா இவங்களோட இந்த பித்தலாட்டை இது வந்து இங்கே சனம் வாழ்ந்து இருக்குது. உண்மையில் நல்லூர் கந்தசுவாமி கோவிலுன்ற வரலாறு எடுத்தாங்க அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான காணி, இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த சனத்தை அதிலேருந்து அடித்து விரட்டுறதுக்காக அவையோட கிணறுகளில் போய் பண்டிரச்சியை போட்டு கலைச்சிருக்கிறாங்க. சமணர்களையும் பௌத்தர்களையும் கழுவிலேற்றி இருக்கிறார்கள். அப்படித்தான் இவங்க செஞ்சு இன்றைக்கு முஸ்லீம்கள் இல்லாட்டிக்கு நல்லூர் கந்தசுவாமி இல்லை,
சரியா? அந்த கோயிலை கட்டி கொடுத்தது இந்த புத்தகங்கள்ல இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த புத்தகங்கள் யார் தெரியுமா? ஸ்ரீ சங்கபோதி புவனேகு பாகு என்று சிங்கள அரசன், அதாவது நல்லூர் கோயிலை கட்டி கொடுத்த ஒரு இஸ்லாமிய காணியில் சிங்கள அரசன் கட்டி கொடுத்த கோயில் தான் இன்றைக்கு இவைக்கு கந்தபுராண கலாச்சாரம் என்று சொல்லினான். சரி, அப்ப இஸ்லாமியன் இல்லாட்டிக்கு சிங்களமன் இல்லாட்டிக்கு இன்றைக்கு நல்லூர் கந்த சுவாமி கலாச்சாரம் இவைக்கு கிடையாது. அப்ப நாங்கள் எல்லாரோடையும் இணக்கமாகத்தான் பாலவேணும். எங்களுடையது கந்தபுராண கலாச்சாரம் அல்ல, எங்களுடையது சீவக சிந்தாமணி, மணிமேகலை, பழையாபதி, குண்டலகேசி, இதுகள் தான் எங்களோட கலாச்சாரங்கள், எங்களுடைய பௌத்த கலாச்சாரங்கள். நாங்கள் தான் இதுகளுக்கு உரிமையாளர்கள். ஆகவே இவேட இந்த போலி பித்தலாட்டத்தில் இனிமேலும் எங்களோட பிள்ளைகள் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. நேற்று முன்னாள் விபிசி அறிக்கை இருக்குது, யாழ்ப்பாணத்தில் பிரபலமான இந்து பாடசாலைகளில் எங்களோட சாதி பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கொடுக்கலையான்னு நேற்று முன்னால் வந்த அறிக்கையில் இருக்குது. பிரபலமான பாடசாலையில் இன்னும் இன்னும் எங்களால் படிக்க இல்லாமல் இருக்குது. எங்கட ஸ்கூலில் போய் பாருங்க, நவிண்டில் நாங்கள் போன பள்ளிக்கூடங்கள், எங்கட நான் படித்த பள்ளிக்கூடத்துலேயே 65 பிள்ளைகள் தான் இருக்குது. சோக்கட்டியோடு தான் இன்னும் படிப்பிக்கிறேன். ஆனால் அவேட ஸ்கூல்களில் போய் பாருங்க. ஸோ இன்னும் இவியல் இந்த சாதிய கொடுமையை மிக மோசமாக செஞ்சு கொண்டு இவ்வளோ எங்களுக்கு வந்து சொல்லினேன், சிங்களவன் நடிக்கிறான், அவன் நடிக்கிறான், பௌத்தன் நடிக்கிறான், எங்கட இடத்த பிடிக்கிறான், எவ்வளோ பித்தலாட்டம் சொல்லுங்க. 76 ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டையில் செல்வநாயகமாக்கள் எங்களுக்கு ஆயுதம் தரக்கில்ல, தமிழர்களும் தான் நாங்கள் பிடிக்க வேணும், அப்போ தான் எங்களுக்கு உரிமை கிடைக்கும் என்று சொல்லி ஆயுதம் தரக்கில்ல. செல்வநாயகத்தின் மகள் சுசிலா கல்யாணம் கட்டின ஏஜே வில்சன் என்று சொல்கிற அல்ஃப்ரட் ஜேரட்னம் வில்சன், செல்வநாயகத்திட மருமகன் ஜேஆர் ஜெயவர்த்தனாவோட வேலை செஞ்சு கொண்டிருந்தார் ஒன்றாக அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறது. அப்போ இவைய எங்களுக்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு அங்கே இவியல் எல்லாம் தாங்க சேர்ந்து எல்லாம் செய்து கொள்ளவினும். சரியா? இன்றைக்கு இந்த எங்களை இவங்க அடிமையாக வச்சுருந்ததுக்கான ஆவணங்கள் கூட யாழ்ப்பாணத்தில் இல்லை. யாழ்ப்பாண நூலக எரிப்பில் நாங்கள் நிறுகள் நினைக்கிற சிங்களாக்கள் வந்து எரிச்சாண்டு எரிக்க வந்தவன் எல்லாம் தங்கியிருந்தது ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட தகப்பன்ற வீட்டை. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை செஞ்சது. அந்த வரலாறு இன்றைக்கு எங்களை இவங்களை அடிமையாக வச்சுருந்த வரலாறு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இல்லை. ஒல்லாந்தர்களோட குறிப்புகளில் இருந்து நாங்கள் நெதர்லாந்துக்கு எழுதி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இவர்கள் எங்களை சட்டம் போட்டு அடிமைகளாக வச்சிருந்தார்கள். நாங்கள் அடிமைகள், நலம் பல்லுகள், அடவை, அதாவது வெள்ளாளர்களோட கல்யாண வீடுகளில் சீதனம் கொடுப்பாங்க தானே, 10 பவுன் நகை, 10 வீடு, இந்த 10 நலம் பல்லு கொண்டு போண்டு. ஓ, இந்த இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு, நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படி தான் இவங்க எங்களை வச்சிருந்தது. இது வரலாறுங்க. உங்களுக்கு பழையாக்களும் தெரியும், யாழ்ப்பாண டவுனுக்குள்ள நீங்க நடக்க இயலாது. சரியா? பிரபலமான என்ன கோயில்கள் இருக்கிற கிணறுகள்ல தண்ணி அள்ள இயலாது, பொது கிணறுகள்ல, தெருவுகள்ல நடக்க இயலாது, செருப்பு போட இயலாது, எங்களுடைய ஆட்கள் மேல உடுக்க இயலாது. ஆம்பளியல் பொம்பளியல் குறுக்குத்தான் கட்ட வேணும். சாமி இன்றைக்கும் தூக்கலாதான் பண கோயில்கள் இவே இவ்வளவு சொல்றாங்க. நல்லூர் கோயில்ல, நல்லூர் கோயில 25 திருவிழா இருக்கு, ஒரு திருவிழா கிடையாது எங்களுக்கு. ஆனால் எங்களையும் தான் முன்னுக்கு போய் நிற்பான், அரசரில் நிற்கிறவன் தான் போய் நின்று இழுப்பான். சரியா? அப்படி தான் அவங்க இன்றைக்கும் செய்கிறான். கொஞ்சம் நஞ்சானியாக இல்லை, அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் என்னென்று வச்சுருந்தாங்களோ அப்படி தான் எங்களை இவங்களை வச்சுருந்த. நாங்கள் முறையின்படி ஆயுதம் தூக்கி இருக்க வேண்டியது இவங்களுக்கு எதிராக, ஆனால் இவங்கள் எங்களை திருப்பி நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிராக. ஆனால் அந்த சிங்களவர்கள் தான் அன்றைய காலத்திலிருந்து இவங்க எங்களுக்கு அநியாயம் செய்யக்கில்லை, எங்களுக்கு உதவி செஞ்சது, எங்களுடைய வழக்குகளுக்கு பேச வந்தது அங்கேருந்து. இவங்க இல்லை, இவங்க அநியாயம் தான் செஞ்சாங்க எங்களுக்கு. சரி, ஆகவே வரலாறு புரிஞ்சு கொள்ளுங்க. இவங்க செய்கிற பொய் பித்தலாட்டம், பொன்னம்பலமாக்கள் 1931 ஆம் ஆண்டு இந்த இதில் இதில் வந்து கோயிலுக்கு சண்டை பிடிக்கிற இந்த பொன்னம்பலத்தின் பாட்டன் பொன்னம்பலம் இருக்கிறான் தானே, அவர் போய் சொன்னார் வெள்ளக்காரன்ட்டு, இவங்கள் விடிய 6 மணிலேருந்து பின்னிரம் 6 மணி மட்டும் வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு படிப்பு கிடிப்பு கிடையாது, இவங்களுக்கு என்னதுக்கு நீங்கள் வாக்கு போடுற இது கொடுக்குறீங்க. அடிமையாக வச்சிருந்ததும் அவன் தான், புறப்பை வெள்ளக்காரன்ட்ட சொன்னதும் அவன் தான். சரியா? அப்படி பெரிய சாதி திமிர் பிடிச்சாக்கள்ன்ற கட்சிகள் தான் இந்த கட்சிகள். இன்றைக்கு இதில் இந்துக்கள், இப்போ இந்துக்கள் இந்து சமயம்ன்ற சமயமேங்கோ இல்லை, உண்மையிலே சைவம் தான் இருந்த சைவம் சம் என்ன வைணவம் அன்றைக்கு தெரியும், சாக்தம், கௌமாரம், என்ன 5-6 தரிசனங்கள் இருந்தது சைவத்தில். இந்து சமயம்ன்றது முகாலியர்கள், அதாவது பாரசீகர்கள் ஈரான்ல இருந்து வந்து அவர்கள் கொடுத்த ஒரு சொல். அப்ப இன்னைக்கு அந்த முஸ்லீம்கள் குடுக்காட்டிக்கு இவர்களுக்கு இந்து சமயம் என்ற சொல்லு கூட கிடையாது. சரி, நாங்களும் பிறப்பால் சைவர்கள் தான், ஆனா இவங்கள் இது மாதிரி மிக மோசமாக எங்களை ஒடுக்கி இருக்கிறார்கள்.
மிக மோசமாக அது எண்ணி பார்க்கல. அமெரிக்காவில் கருப்பின மக்கள் என்னென்று ஒரு காலத்தில் ஒடுக்கினார்களோ, கருப்பின மக்களுக்கு என்னென்ன அநீதி இழைத்தார்களோ, அவ்வளவு விவகாரங்களை செஞ்சாங்க. அதோட கூட செஞ்சுருக்கிறாங்க. சட்டம் போட்டு அடிமையாக வச்சுருந்துருக்குறாங்களே, அது ஒருத்தருக்குமே தெரியலையே. எங்கடி அந்த அடிமையாக வச்சுருந்ததை கூட ஒழிச்சிட்டாங்களே, என்ன எப்படிப்பட்ட ஆக்களாக இருப்பாங்களே யோசிச்சுப்பாரு. ஆகவே இந்த இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு வரலாறுகளை சொல்லி கொடுக்க வேணும், எங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்ற வேணும், இவங்கள்ட இந்த போலி உசுப்பேத்தல்களுக்கு ஒரு காலமும் மாட்டுப்படக்கூடாது. திசவிகாரைக்கோ, குருந்தூர் விகாரைக்கோ, அல்லது நாகதீபத்தில் இருக்கிற நாகவிகாரைக்கோ, இதெல்லாம் நாங்கள் நாகர்கள், நாங்கள் தான் இங்கே பூர்வகுடிகள், இவங்கள் இல்லை. நாங்கள் இந்த வடமாகாணம் என்று சொல்லி இங்கே வாழ்ந்த தமிழர்கள், நாகர்கள் நாங்கள். எங்களுக்கு அதுதான் பாருங்க, நாகப்பன், நாகம்மாள் கோவில், நாகேந்திர ராசா, நாகதாம், இந்த பெயரெல்லாம் எங்களோட பெயர்கள். இவங்கள் இந்த பெயர்கள் எங்களுக்கு பேர் கூட இவங்க வைக்க விடல தெரியுமா, ஒரு காலத்தில் கதிரன், செல்லன், சுப்பன், இப்படி தான் அவங்க ஒரு வச்சுருக்குறாங்களே. இப்போ எங்களுக்கு புள்ள பிறந்த விதானத்தை போய் சொன்னோன்னு விதானம் வச்சுருக்காராம் ஒரு லைட்டர், ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை பார்த்து சொல்லி வராமா, செல்லன் உண்ட பிள்ளைக்கு போய் வை சுப்பன் என்ன, சரி அதான் பேர், அதே வைக்கிறதான் எங்களுக்கு பேர். பொண்ணாக இருந்தாலும் வந்த அந்த செல்லன் ரெண்டு தான் வைப்பேன், செல்லர் ரெண்டு கூட வைக்க மாட்டேன். ஆ இப்போ அந்த அம்மாவோட செல்ல என்ன, இப்போ எங்கட அம்மாங்க, இப்போ எங்கட அம்மாங்க பொண்ணம்மா, இப்போ அவியல் நல்லா என்ன, ராஜ வரோதயம், தரம்பால சிங்கம், பாலசிங்கம், அவையே அந்த பேர்கள் வைப்பினும், பொன்னம்பலம், ராமநாதன், அருணாச்சலம், இப்போ எங்களோட பேரை பாருங்க, பேர் கூட எங்களுக்கு வைக்க விடலைவன், யோசிச்சு பாருங்க எவ்வளோ கோபம் வரும். நாங்கள் எங்களுடைய எங்களுடைய பரம்பரையில் ஓ எங்களோட எங்களையும் படிக்க விடலை, எங்கோ இவங்க கட்டிக்காரங்கள் இல்லை, இவங்க எங்களை படிக்க விடலை. எங்களுடைய உழைப்பை சுரண்டினார்கள். எங்களுடைய அப்பப்பாக்கள் கல்லாக்கட்டுவன் இல்லை, அது ஒரு காடு, பனங்காடு, அந்த காட்டுக்கு கொண்டு வந்து போட்டால் எங்களோட குடும்பத்தில் 11 பேரும் இவங்களுக்கு சிங்கமாக பார்க்க வேணும் செஞ்சதான் வேலை, கூலி கிடையாது. அவற்ற ஆடு மாடை மேய்க்கணும், அவற்றை இதுகளை வைக்கணும், வளவுகள் நடணும், புற எல்லாம் விளைஞ்சோன்னு கொண்டு அவருக்கு கொடுக்கணும், அவர் அதில் எப்பன்னு கொடுப்பேன் வைக்க சாப்பாட்டுக்கு, இவையாக வேண்டி கொண்டு தருகணும். இப்படித்தான் இவங்களை எங்களை வச்சு, எங்களுடைய உழைப்பால் தான் இவங்கள் பணக்காரராகினது, எங்களுடைய உழைப்பால் தான் இவங்கள் படித்தது, எங்களுடைய உழைப்பால் தான் இவங்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வந்தது. அப்போ இவங்களை எங்களுக்கு நட்ட விட்டு தர வேண்டாமா, இவங்களை நாங்கள் சும்மா விட இல்லைம்மா, யோசிச்சு பாரு, இவங்க கட்டித்தனத்தால் இவங்களை அங்கே வரல, இவங்க இந்த மாதிரி எங்களை ஏமாற்றி வந்தது. இன்றைக்கு என்னுடைய அப்பப்பா படிக்க வேண்டாம்னு சொல்லக்கில்ல, விக்னேஸ்வரன் அப்பப்பா படித்து கொண்டிருக்கிறான், என்னுடைய அப்பப்பாண்ட அப்பப்பா படிக்க வேண்டாம்னு விடக்கில்ல, விக்னேஸ்வரன் அப்பப்பாண்ட அப்பப்பா படித்து கொண்டிருக்கிறான். அப்போ பாருங்கள் அதை எப்படி இவங்க சமப்படுத்த போகிறாங்க, இவங்க இதை பற்றி இன்றைக்கு பேசுகிறாங்களே இல்லையா, சரியென்னா எங்களுக்கு இவங்க எல்லாத்துலேயும் முன்னுரிமை தரவன். இந்தியாவில் அப்படி தான் நடந்தது. அம்பேத்கர் என்ன செஞ்சார், இந்தியாவில் அரசியலமைப்பு கொண்டு வரைக்கும் இந்த மாதிரி யார் யாருக்கு அநீதி இழைக்கப்படுதோ அவைக்கெல்லாம் முன்னுக்கும், அவைக்கு நீ கொஞ்சம் மார்க்ஸ் எடுத்து கேம்பஸ் போகலாம், நீ அரசாங்க வேலைக்கு யாருக்கு யாருக்கு இவங்க முந்தி கொடுக்கல அவையை கூப்பிடு கூட அவைக்கு, அப்படி தான் செஞ்சது. இவங்க அப்படி ஒன்றும் செய்ய இவங்கன்னு ஒத்துக்கொள்ளவே இல்லை. இது நடந்துண்டு எங்களோட வீட்டில், எங்களோட அம்மா படித்தவ, அப்புறம் நான் படித்தேன், நாங்கள் கொஞ்சம் படித்ததால தான் எங்களுக்கு இது தெரிய வருது, இன்றைக்கு இப்படியெல்லாம் இவங்க செஞ்சுருக்குறாங்களே. ஆகவே நாங்கள் ஆயுதம் தூக்க வேண்டியது இவங்களுக்கு எதிராகவே தவிர, இவர்களுக்கு எதிராகவோ, பௌத்த மதத்துக்கு எதிராகவோ, சிங்களவர்களுக்கு எதிராகவோ இல்லை, அவையில சேர்த்து கொண்டு இவனுக்கு எதிராக தான் நாங்கள் அடிக்கணும். பாப்பா நாங்கள் செய்வோம் அதை.